இன்று தேவ ஆலோசனைக்கு அல்லது இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம். அந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:7 வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இதுவரைக்கும் எவ்வளோ காரியங்களை கேட்டிருக்கிறோம் இல்லையா. ஜபத்துக்கு மிக முக்கியமான வசனம், விசுவாச வசனம் எதுன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக அந்த அதுக்கு கீழே 11 வசனத்தில் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இந்த வசனத்தை சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, என் நாமத்தினால எவைகளை கேட்பீங்களோ பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னத்தையோ கேட்க தொடங்குறோம். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஜபத்தை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஜபத்தை பற்றி தானே இந்த விஷயமும், ஜபத்தோட மிக முக்கியமான அஸ்திவார வசனம் இல்லது. அப்போது இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன கேட்டிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, இது வரைக்கும் நம்ம என்னென்ன கேட்டிருக்கிறோன்றது இருக்கட்டும். உண்மையிலேயே கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்னவர் என்ன கேளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி தான் வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நன்மையானவைகளை கேளுங்கள், என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் அங்கே சொல்லிகிட்டே வராரு பாருங்க. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்குற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, பொல்லாதராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்போ நம்ம உலக பிரகாரமான அப்பாவே நம்ம கேட்கறதுக்கு, அதாவது நம்ம இங்கே பார்க்குறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீங்களே, அப்பத்தை கேட்குறவனுக்கு மகனுக்கு கல்லை கொடுப்பானா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு, நம்ம எதை கேட்டாலும் தேவன் தருவார், கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வசனத்துக்கு பின்னாடி எதை கேட்கணும், அந்த கேட்குறத பற்றி என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எங்கே பார்க்க போகிறோம், இதே வசனம் இதே சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:10 வசனத்திலிருந்து வருது. நான் அந்த 10 வசனத்தில் இருக்கிறத வாசிக்கிறேன். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களிடத்தில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொருளாதாரமாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் நான் கொடுக்குறேன், ஏன்னா இங்கே தான் விஷயமே இருக்குது. நன்மையானவைகளை பரலோகப்பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த நன்மையானவைகள் அப்படிங்கிற இடத்துல இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டோம். கொண்டாந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம், கிருபையாக ஆண்டவர் சில காரியங்களையும் கொடுக்குறார் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே இந்த கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறதுக்கு எதை கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கீழே பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 வசனத்தில் இருக்கு. அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னது எதற்காக அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்காக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி 2000 பரிசுத்தவான்கள், பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அத்தனை பேர் இருந்தாலும், அவர்கள் தேவ ஆவியை பெற்றிருந்தாலும், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணவில்லை, அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்பாடு வந்தால் தான் பரிசுத்தாவி வர முடியும். ஏன்னா இயேசுங்கிற நாமமே அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஈவை நமக்கு ஆண்டவர் வச்சிருந்தார், நன்மையானது ஒன்றை நமக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். எது? இந்த பரிசுத்த ஆவியானவர். எதை கேட்கணும்? வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்டால் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க? ஆபிரகாமிலிருந்து எல்லாருமே என்ன தான் கேட்டாங்க? நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் இந்த தேசத்தை நான் எதனாலும் சுதந்திரித்து கொள்ளுவேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஈசாக்கு துறவை தோண்டும் போது அவர் வேண்டிக் கொண்டார், துறவை பற்றி பேசுகிறார். யாக்கோபு மீண்டும் இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தால் அவர் அதை பற்றி தான் பேசுகிறார். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், இந்த பூமிக்கு ஒரு இதை பற்றி பேசுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பீரியட், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கூட எப்ரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். எதை பற்றி வாசிக்கிறோம்? அவர்கள் தெளிவாக வசனம் சொல்றது, இதையெல்லாம் இதிலும் மேன்மையான பரமதேசத்தையும் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு, இந்த பரிசுத்த ஆவியை பழைய ஏற்பாட்டில் கேட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா, தாவீது மட்டும்தான். இந்த தாவீது அந்த பரிசுத்த ஆவியை இழந்து போக விரும்பலை.
இப்போ சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்துட்டு வந்துட்டு போறாரு, அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தரல. இப்போ தானியலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அவங்க வெளிப்பாடுகளை கொடுக்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கும்போது தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அவங்க பேர் வாங்குறாங்க. ஆனா இந்த பரிசுத்த ஆவி தங்கி, இப்போ எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்களேன், வசனம் தெளிவா சொல்லுது ஆவியானவர் என்னை தலைமையிலே பிடித்து கொண்டு போனாருன்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்கிற காலத்தில் இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கும் எனக்கும் கூடவே வந்து வாசம் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போவார், ஆனால் நமக்கு கூடவே இருப்பார். ஏன்? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இருக்கிறதுலேயே பலன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். இந்த ஆவியானவர் தான் இந்த பூமியை கடந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான மிகப்பெரிய பலன். நீங்கள் எப்படி காசு இருந்தால் உங்களுக்கு ஒரு பலன் வருதோ, எப்படி சரீரத்தில் ஒரு பலன் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலைகளை எல்லாம் தைரியமாக செய்கிறீங்களோ, கூட நான் மனுஷன் இருந்தால் ஒரு பலன் வருதோ உங்களுக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி பரிசுத்த ஆவி இருந்தால் உங்களுக்கு ஒரு பலன் வரும். எந்த பலன் வரும்? இப்போ பணம் இருந்தால் நமக்கு ஏதாவது பொருள் வாங்க போகிறோம்ல, எதிர்காலத்தை பற்றினதானே ஒரு சின்ன தைரியம் கண்டிப்பாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சமாளிச்சிக்கலாம், வரட்டும், என்ன வந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். சரீரத்தில் ஒரு பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், வரட்டும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஒரு பத்து பேர் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வகையான பலன். சொந்தக்காரங்களாம் கூட இருக்கிறாங்கன்னா எனக்கு என்னங்க, என் குடும்பம் என் பின்னாடி இருக்குது, இதெல்லாம் ஒரு பலன். ஒரு பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பலன். எங்கிட்ட போஸ்டிங் இருக்கு, இப்போ பாருங்க நம்மளாம் காவலர்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வருதே, அந்த போஸ்டிங். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பூமிக்குரியதான பலன். பலத்தினாலும் அல்ல, பரக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலும். இப்போ பரிசுத்தாவி வந்தா என்ன பலன் வரும் தெரியுமா? இந்த பரிசுத்தாவி வந்த உடனே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், நிச்சயமாக இந்த பூமியை நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக பரலோகத்தில் என் தேவனோடு கூட இருப்பேன். இந்த பலன் வரணும், அதுதான் பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது பிதா கொடுப்பது அதிக நிச்சயம். நீ கேட்டு பாருங்க, நான் இந்த பரிசுத்தாவியானவரை பத்தி நான் பெற்றுக்கொண்ட காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-28 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பரிசுத்தாவியை பெறும்போது எனக்கு சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போதுதான் இந்த பரிசுத்தாவியை பெற்றதுக்கு வருஷ கணக்கில் காத்திருந்தாங்களாம், காத்திருந்து அழுது உபவாசித்து பெற்றுக்கொண்டாங்களாம். நீங்க சீஷர்களே எடுத்துக்கொள்ளுங்க, 3.5 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளல, அப்புறம் 40 நாள் காத்திருக்கிறாங்க, அப்பதான் பரிசுத்தாவி வந்து இறங்குறாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன் கடைசி காலத்துல சொல்லி நாமெல்லாம் சில நேரத்துல ஜெபிக்கும் போதே இறங்கினார், ஆராதனையில இறங்குறாரு. அப்போ இப்போ பரிசுத்தாவியான நமக்குள்ள வர்ற காலம் அதிக நிச்சயமா வர்ற காலம், இப்ப கேட்ட உடனே கிடைக்கிற காலம். நிறைய பேர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாம இருக்கும்போது அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? நான் இன்னும் கொஞ்சம் பாவத்துல இருக்கிறேங்க, இன்னும் கொஞ்சம் பலவீனத்துல இருக்கிறேங்க, அந்த பலவீனம்லாம் போய் நான் பாவத்தை விட்டுட்டு வந்து நான் இருக்கிறேன். இல்லைங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரே எதுக்கு தெரியுமா? நீங்க விட முடியாத பாவத்தை உங்களுக்கு விட வைக்கிறதுக்கு தான் அவரே வராரு. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னது பரிசுத்தாவி நான் பாவம் செய்யறதுனால அவர் வரமாட்டார்? இல்ல, அவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் வராரு. அவரே விடுதலையின் ஆவியானவர். அவர் வந்து இந்த காலை வேளையில உங்கள் பாவங்களை எல்லாம் விடுதலை ஆக்குவார், அடுத்து நீதியை சொல்லி கொடுப்பார். இந்த பைபிள்ல உள்ளதானே பிரமாணங்கள், நீதி, நியாயம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுப்பார். இந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது சகல சத்தியம், இந்த வேதத்தில் உள்ள மகத்துவம், மறைபொருள், வேதத்துக்குள்ள ரகசியம், இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுப்பார். நான் சொல்வேன், இந்த ஆவியில நிறைஞ்சு நீங்க பைபிள் படிக்கும் போது வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்க, அதுக்கு ஈக்குவலா அவர் ஒண்ணுமே இருக்காது. காலையில நல்லா ஜோம் பண்ணிட்டு, நல்லா ஆவியில நிறைஞ்சு நல்லா ஜோம் பண்ணிட்டு நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, இந்த வசனத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இதே வசனத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும்ங்கிறது, நம்ம பணமோ பொருளோ ஆஸ்தியோ சம்பத்தியோ வீடோ வாசனோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா லூக்கா சொல்லுது இல்ல இல்ல, அது பரிசுத்தாவியை பத்தி. ஏன் பரிசுத்தாவி வரும்போது இந்த வீடு வாசல் இதெல்லாம் உன் மாம்சத்துல பெற முடியும், ஆனா ஆவியில பெறக்கூடியது ஒண்ணு இருக்கு, எது? அதுதான் பரலோகம். பரலோகத்துல உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உங்கள் பிதா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் அந்த நிச்சயமே வரும்.